வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று வந்து டெஸ்ட் 12 இது வந்து நேற்றே போட்டுக்கணும். அது வந்து நேற்று என்னால் போட முடியல, அதனால் இன்றைக்கி போடுறேன். ஓகேங்களா? சாரி, அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து சாரி கேட்டுக்கிறேன். ஓகே, இன்றைக்கி டெஸ்ட் பார்ப்போம். 12வது டெஸ்ட் ஆல்ரெடி 11 வரைக்கும் பார்த்தாச்சு. 12வது டெஸ்ட்லேருந்து இதுக்கு இனி வரக்கூடிய டெஸ்ட் எல்லாமே சோசியல் சயின்ஸ். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி 11வது டெஸ்ட் வந்து சயின்ஸ், அது எல்லாமே சயின்ஸ் ஆல்ரெடி எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னிலேருந்து வந்து சோசியல் பார்ப்போம். ஓகே, இன்றைக்கி வந்து வரலாறு 6th. நான் அது வந்து சயின்ஸ் லாஸ்ட் வீடியோ போடையிலே 6th வரலாறு டெஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தேன். ஓகே, 6th பார்ப்போம். அது ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் என்னதுன்னா, ஹரப்பா நாகரிகம் எந்த காலத்தை சார்ந்தது? ஹரப்பா நாகரிகம் வந்து எந்த காலத்தை சார்ந்ததுன்னா, ஆப்ஷன் ஏ செம்பு கற்காலம். அடுத்து 2வது க்வெஸ்சன், மனிதன் சக்கரத்தை எப்போது கண்டுபிடித்தான்? மனிதன் வந்து சக்கரத்தை எப்போது கண்டுபிடித்தான்னா, புதிய கற்காலம். அடுத்து, வேதகால நாகரிகம் எந்த காலத்தை சார்ந்தது? வேதகால நாகரிகம் வந்து இரும்பு காலத்தை சார்ந்தது. சரிங்களா? இந்த 3 க்வெஸ்சனுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் பார்த்துக்குங்க. ஹரப்பா நாகரிகம் வந்து செம்பு கற்காலம், மனிதன் சக்கரத்தை எப்போ கண்டுபிடித்தான் வந்து புதிய கற்காலம். ஓகேங்களா? சக்கரம்னா புதிய கற்காலம். சக்கரம் வந்து விட்டுச்சதுக்கப்புறம் தான் புதுசாகவே மாறிச்சு, எல்லாமே புதுசு புதுசாக மாறிடுச்சு. மண்பாடம் செய்கிறது அது மாதிரி எல்லாம், அதனால் வந்து புதிய கற்காலம் அப்படிங்காம வச்சுங்க. வேதகால நாகரிகம் வந்து இரும்பு கற்காலம். இந்த 3க்கும் நல்லா டிஃப்ரென்ஸ் பார்த்துக்குங்க. அடுத்து 4வது க்வெஸ்சன், லோத்தல் என்னும் துறைமுகம் காணப்படும் இடம். லோத்தல் என்னும் துறைமுகம் வந்து குஜராத்தில் தான் இருக்குது. அடுத்து, பெருங்குளம் அமைந்துள்ள இடம். பெருங்குளம் வந்து எந்த இடத்துல அமைஞ்சிருக்குன்னு கேட்குறாங்க. பெருங்குளம் வந்து மொகஞ்சதாரோ. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த பெருங்குளம் தான் இந்த மொகஞ்சதாரோவில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுது. பெருங்குளம் தான் மிகச்சிறந்தது. இப்போ மொகஞ்சதாரோவில் வந்து எது நல்லா இருக்குது, எது சிறந்ததுன்னு கேட்டிங்கன்னா, பெருங்குளம் தான். ஓகே, அடுத்து வந்து சிந்துவெளி மக்களுக்கு தெரிந்திராத விலங்கு எதுனா, குதிரை. அப்புறம் வந்து ஆரிய மக்களுக்கு தெரிந்திராத விலங்குன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து புலின்னு வரும். ஓகேங்களா? அதுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் நல்லா பார்த்துங்க. அப்புறம் வந்து சிந்துவெளி மக்களுக்கு தெரிந்திராத உலோகம், அப்புறம் ஆரிய மக்களுக்கு தெரிந்திராத உலோகம், அது 4க்கு வந்து நல்லா டிஃப்ரென்ஸ் பார்த்துக்குங்க. ஓகே, அடுத்து வந்து வரலாற்று காலத்திற்கு முன்னர் பக்டூலியாறு ஓடிய இடம். வரலாற்று காலத்திற்கு முன்னர் வந்து பக்டூலியாறு ஓடிய இடம் எதுனா, குமரிகண்டம். இது நல்லா நோட் பண்ணிக்கங்க, முக்கியமானது. பக்டூலியார் எங்கே ஓடிச்சுன்னா, குமரிகண்டம். அடுத்து, கூடல் நகர் என்று அழைக்கப்படுகிறது. இது எல்லாம் தெரிஞ்சது மதுரை. கூடல் நகர்னா மதுரை. விவசாயத்திற்கு வயலுக்கு உரமிடும் பழக்கம் எப்போது தோன்றியது? விவசாயத்துக்கு வயலில் உரம் போடுவாங்க, அது வந்து எப்போது தோன்றுச்சுன்னா, அந்த பழக்கம் வந்து பின்வேத காலத்தில் தோன்றுச்சு. ஓகேங்களா? முன்வேத காலம், பின்வேத காலம், இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, முன்வேத காலம் வந்து ஃபஸ்ட்டு வந்து வேத காலம்னா ஒரு 4 இருக்குது. ரிக், யசூர், சாம, அதர்வன, இது 4 தான் வேத காலம். அது வந்து ரிக்வேத காலம் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து முன்வேத காலத்துக்கு வரும். அடுத்து வந்து யசூர், சாம, அதர்வன, இந்த 3 வந்து பின்வேத காலத்தில் வரும். அந்த பின்வேத காலத்தில் தான் வந்து விவசாயத்துக்கு உரம்படும் பழக்கம் தோன்றியது. ஓகே, அடுத்து வந்து தனூர் வேதம் என்பது சண்டை பயிற்சி. தனூர் வேதம்னா சண்டை பயிற்சி. அடுத்து, புத்தர் பிறந்த இடம். புத்தர் வந்து எங்கே பிறந்தார்னா, கபிலவஸ்து என்ற லும்பினிங்கிற ஊர் கபிலவஸ்து மட்டும் கொடுத்துருக்காங்க, அது மட்டும் பார்த்துங்க. கபிலவஸ்து என்ற லும்பினி, இது எது இருந்தால் லும்பினின்னு இருந்தாலும் சரியான விடைதான். ஓகே, அடுத்து வந்து இந்த கயான்னா என்னென்னா, கயா வந்து புத்தர் வந்து அறிவுணர்வு பெற்ற இடம், அதுதான் கயா. மான் பூங்கா வந்து புத்தர் வந்து முதல்ல போதனை நடத்திய இடம், அது வந்து மான் பூங்கா. அடுத்து இந்த குந்த கிராமம் வந்து மகாவீரர் பிறந்த இடம் எதுன்னு கேட்டாங்கன்னா, குந்த கிராமம் எழுதிங்க. இந்த 4க்கு டிஃப்ரென்ஸ் பார்த்துங்க. அடுத்து 12வது, யார் காலத்தில் புத்த சமயம் 2 பிரிந்தது? கனிஷ்கரோட காலத்தில் தான் புத்த சமயம் வந்து 2 பிரிஞ்சது. அடுத்து 13வது, ஹர்ஷ சரிதம் என்ற நூலை எழுதியவர் வந்து பானர். ஓகேங்களா? பானர் யாருடைய காலத்தில் நாலந்தா பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டதுன்னா, குமாரகுப்தர். நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்குறது யாருன்னு கேட்டாலும், குமாரகுப்தர் தான்.
அடுத்து வந்து 15வது, புத்தரின் கொள்கைகளை மட்டும் பின்பற்றியவர்கள். அதை புத்த சமயம் வந்து இரண்டாக பிரிஞ்சுன்னு சொன்னல, அது வந்து ஒன்று வந்து ஹீனயானம், இன்னொன்று வந்து மகாயானம். இந்த ஹீனயானம்னா புத்தரோட கொள்கையிலே மட்டும் ஏற்றிக்கொண்டவர்கள். அதான் 15வது பாருங்கள், புத்தரின் கொள்கையை மட்டும் ஏற்றுக்கொண்டவர்கள் வந்து புத்தரின் கொள்கையை மட்டும் பின்பற்றிய பிரிவினர் வந்து ஹீனயானம். ஆன்சர் ஏ. மகாயானம்னு என்னென்னா புத்தரை வந்து கடவுளாகவே ஏற்றுக்கிட்டவங்க, அவங்க வந்து மகாயானம், சரிங்களா. ஹீனயானம்னா அவரோட கொள்கையை மட்டும் ஏற்றுக்கிறவங்க, மகாயானம்னா அவர் வந்து கடவுளாக ஏற்றுக்கிட்டவங்க. இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துங்க. புத்தரை வந்து கடவுளாக ஏற்றுக்கொண்ட பிரிவினர் எவ்வாறு அழைக்கப்படுகிறேன்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா மகாயானம். ஓகே, அடுத்து வந்து 16வது, 3வது புத்த சமய மாநாடு நடைபெற்ற இடம். 3வது புத்த சமய மாநாடு எங்கே நடந்துச்சுன்னா பாடலிபுத்திரத்தில் நடந்துச்சு, பாடலிபுத்திரம். அடுத்து இந்தியாவில் வந்து முதல் மக்கள் நல அரசை உருவாக்கியவர். இந்தியாவில் வந்து முதல் மக்கள் நல அரசை உருவாக்கிய யார்னா அசோகர், ஓகேங்களா. அடுத்து வந்து அப்புறம் வந்து கனிஷ்கர், இரண்டாம் அசோகர்னு அழைக்கப்பட்டுன்னு கேட்டாங்கன்னா கனிஷ்கர். அந்த கொஸ்டின் முக்கியமானது பார்த்துங்க. கனிஷ்கர் வந்து இரண்டாம் அசோகர் என்று அழைக்கப்பட்டார். அடுத்து இலங்கையில் பௌத்த சமயத்தை பரப்ப அசோகரால் அனுப்பப்பட்டவர். இலங்கையில் வந்து பௌத்த சமயத்தை பரப்ப அசோகரால் அனுப்பப்பட்டவர். இந்த அசோகர் வந்து பௌத்த சமயத்து மேலே நல்ல ஈடுபாடு கொண்டவர். அதனால் வந்து யார் அனுப்புனார்னா மகேந்திரன் அனுப்புனார், சரிங்களா. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து மகேந்திரன் தான். இந்த மகேந்திரன் யாருன்னா அசோகரோட சொந்த மகன், சரிங்களா. சொந்த மகனையே வந்து இலங்கையில் வந்து பௌத்த சமயத்தை பரப்ப தன் மகன் அசோகரை வந்து அனுப்பியிருக்காரு. ஓகே, அடுத்து வந்து 19வது குஸ்டின், புத்த சைதம் என்ற நூலை எழுதியவர் வந்து இந்த ஆப்ஷனில் எதுவுமே கிடையாது, சரிங்களா. புத்த சைதம் நூலை எழுதியவர் வந்து இந்த ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. ஆக்சுவலாக யார் எழுதுனான்னா புத்த சைதம் என்ற நூலை எழுதினது வந்து யார், அசுவகோசர், சரிங்களா. அசுவகோசர் தான் எழுதியிருக்காரு. அசுவகோசருங்கிற ஆப்ஷன் எதுலேயுமே கொடுக்கல, எதுவுமே இல்லை அசுவகோசர். அதனால் ஆன்சர் இது இப்போ வந்து புத்த சைதம் என்ற நூலை எழுதி யாருன்னு கேட்டாங்கன்னா அசுவகோசர். நான் ஆப்ஷன் எதுவுமே கொடுக்காமல் எதுவும் இல்லைன்னு கொடுத்துருக்குறேன், எதுவும் இல்லையே தான் சரி. ஓகே, அடுத்து வந்து 20, மெகவரொளி இரும்புத்தூண் யார் காலத்தை சார்ந்தது. மெகவரொளி இரும்புத்தூண் வந்து யார் காலத்தை சார்ந்ததுன்னா குப்தரோட காலத்தை சார்ந்தது, சரிங்களா. 19வது கொஸ்டின் உங்களுக்கு என்ன புரிஞ்சுதா. இப்போ வந்து புத்த சைதம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னா அசுவகோசர், சரிங்களா. நான் உங்களுக்கு கன்ஃபியூன்ஸ் பண்ணுறக்காகத்தை எதுவுமே கொடுக்காமல் எதுவும் இல்லைன்னு கொடுத்துருக்குறேன். நீங்கள் புத்த சைதம் என்ற நூலை வந்து யாருமே எழுதலின்னு அப்படின்னு நினச்சிக்காதீங்க. புத்த சைதம் என்ற நூலை எழுதினது வந்து அசுவகோசர். ஓகே, இதுக்கான வந்து ஆன்சர் கீ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் ஃபைலாக வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த பிடிஎஃப் ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகே, இதில் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கே வந்து அடுத்து வந்து ஈவினிங்குள்ளே வந்து 7th வரலாறு நான் போட்டுறேன், ஓகேங்களா. 7th வரலாறு கொஸ்டின் டெஸ்ட்டு போட்டுறேன், 7th வந்து இன்றைக்கி படிச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.